சொல்ல விரும்புகிறேன். இந்த கேஸ் பாவிக்கிறார்கள், கேஸ் சிலிண்டர்ஸ், கொஞ்சம் கவனம் எடுக்கும். நேற்றுக்கு மட்டும் 10 வீடுகளிலே அது வெடித்து இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் யாரும் உயிரிழந்ததாக கூறப்படவில்லை. சோ எதுக்கும் டேக் கேர், கவனமாக அதை உபயோகிங்கள். இப்ப வர புதிய சிலிண்டர்ஸ் அப்படியே மண்டு கழிப்பட்டேன். எதுக்கும் அறிவை ஞானத்தை பாவித்து அந்த இந்த யோசனைகள தெரியாம கவனம் எடுக்கும், கட்டு வச்சிருக்காம வழியாத அந்த சிலிண்டரை வைத்திருக்கலாம் அடுப்பு கிட்ட இல்லாம. ஓகே, பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்று யூதர்களை விட்டு பிரிந்து ஒரு மதமாக்கி வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டவை அவைகளை விட்டு விலகி டாடி தம்மை குறித்து சொன்னது, மகன் யோகிஷுவா அவரை குறித்து சொன்னது விட்டு வேலைக்கு வந்தாச்சு. வந்தது மட்டுமல்ல, யோசுவாவின் காலத்திலேயே பாரம்பரியங்களையும் மனுஷனின் கட்டளைகளையும் போதித்தார்கள். மார்க்கு 7, மத்தேயு 15, தேவனுடைய வார்த்தையை கட்டளைகளை அவமாக்கினார்கள். 15, 19, 9, மத்தேயு. மனுஷரின் கட்டளைகளை புதினைகளாக அறிவித்து கற்பித்து வீணாய் எனக்கு ஆராதனை வந்து பாட்டு படிச்சு என்னமோ ஜெபம் பண்றார்கள் கூட்டம் கூடி செய்கிறார்கள் என்று யஷாயாக தேவனுடைய மனுஷன் நன்றாய் சொல்லியிருக்கிறான். இது சொன்னது இந்த வார்த்தை கோட் பண்ணி யஷாயாகு, ஐ மீன் யாகுஷுவா, ஜீசஸ் அவருடைய பேர் அல்ல, பட் மனுஷர்களுடைய கட்டளைகளை பாரம்பரியத்தை கொண்டு வந்த போது சோ பல காரியங்கள் வஞ்சிப்பாக விசுவாசிக்கப்பட்டு பொய்களை எவள் விசுவாசிப்பதற்கு கிரியா வடிவா. சர்ச் என்ற சொல்லாலே வஞ்சிக்கப்பட்டு என்ற பெரிய கிறிஸ்டியன் என்ற சொல்லாலே வஞ்சிக்கப்பட்டு அர்த்தமும் இல்லை ஒன்றும் தெரியாது. 6வது ஒரு ஆள் சும்மா ஒரு சபை மண்டபத்துக்கு போனா அவர் கிறிஸ்டியன், அல்லது ஒரு பைபிளை வைத்திருந்தா அவர் கிறிஸ்டியன். நான்சென்ஸ். இனி சேச்சங்கொரு சொல் அது உண்மையா இங்கிலீஷ் சொல்ல அல்ல, எங்கேயோ இருந்து வந்தது. அடுத்தது ரட்சிப்பு, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ரட்சிப்பு பிழை.
அட்லீஸ்ட் விடுதலை என்று போட்டிருக்கலாம். விடுதலை அடைய யாரால் முடியும்? யார் தான் விடுதலை பெற முடியும் என்று கேட்டார்கள். விடுதலை பெறுகிறவர்கள் கொஞ்ச பேர் தான். லூக்கா 13. அதுக்காக சொன்னவர், மனுஷனால் கூடாததுதான், தேவனாலும் எல்லாமே கூடும். இவைகளை கொஞ்சம் இந்த சுடுகுது மடியப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்றுக்குமே நாய்க்கு நடக்கவும் நேரமில்லை. செய்ய வேண்டிய ஏகையான காரியத்தை செய்யவும் நேரமில்லை என்று சொல்லுவார்கள். ஒருவருக்கு ஒரு டைம் இல்லை. என்னத்தை நான் விசுவாசிச்சிருக்கிறேன், நான் எங்கே போகிறேன் is right. என் போதுகிறவருக்கு சரியானதை சொல்லி கொடுக்கிறாரா? எங்கே இருந்து எடுத்தார் அவரது போதனை? எழுதப்பட்ட வேத வாக்கியத்தில் இது இருக்கிறதா? நூறு பேர் எடுத்தா 99.9, 1000 பேர் எடுத்தா 999 பேர். No, they don't say. They have no time. அப்படியான ஒரு மனப்பான்மை இப்பொழுது இல்லை. எங்களுக்கு குதூரமாய் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஜெர்மனி படாத பாடுபட்டு கோலம் இடுகிறது. ஒரு நேரத்தில் யூதர்களை 600,000 பேருக்கு மேலாக 600,000 அவர்கள் கொண்டு போட்ட அந்த காலத்தில் ஹிட்லர். இதற்காகத்தான் இப்பொழுது கொரோனா வந்து எப்படியா தாக்கி அவதிப்படுறார்கள் நான் சொல்லவில்லை. அது நியாயத்தை பார்க்கும், எனக்கு தெரியாது, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுக்குத்தான் எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறது. அதே மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியா 100-150 வருஷங்களுக்கு முதல்ல பிள்ளைகள் எல்லாம் அநேகமாக 2,000,000, 2.5 லட்சம் பிள்ளைகள் கெடுக்கப்பட்டார்கள். அண்மையிலே காடுகளில் நெருப்பும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வெள்ளம் வந்திருக்கிறது. 500 வருஷங்களுக்கு வராத வெள்ளம் சொல்லுகிறார்கள். ஆனால் சகோதரர்களே, நான் இவர்கள் முடி செய்ததுக்காக இந்த வெள்ளம் வந்ததோ அல்லது அவர்களுக்கு இந்த கொரோனா போட்டு தாக்குதோ இது இந்த நேரம் ஜெர்மனிக்கு, நான் சொல்லவில்லை. நான் மனுஷன், எனக்கு அப்படி தெரியும். ஆனால் நடந்த இடங்களில் இது நடக்கிறது. எது மனுஷன் விதைக்கிறானோ அதை அறுப்பார். எந்த கண்ட்ரி, ஒரு தேசம் அநியாயத்தை விதைக்குதோ அநியாயத்தை அறுப்பார்கள். அநீதி உள்ளவர்கள் ஒரு தேசத்தை ஆளுகை செய்தால் சொலமன் சொன்னான், ஜனங்கள் மிகவும் மூலமிடுவார்கள், அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. வாழ்க்கை ஒரு தடவை உன் வாழ்க்கையை சிந்தித்துப்பார். உன் யோசனைகள் எங்கே போகிறது என்பதை பார். அதுதான் நீ. உன்னுடைய வாழ்க்கை காலங்கள் எல்லாம் முடியக்கட்டவாகி வந்திருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் எல்லாம் ஒன்றாக வைத்து நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். அவன் அவன் தன் வாழ்க்கை குறித்து கணக்கொப்பி வைப்பான். உனக்குள்ளே மாயமாலம், கபடு, பொய், உருட்டும் திரட்டும்
எத்தனையோ பேரோட நீ சரியில்லை, மன்னிக்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர், என்ன களவு செய்த என்ன செய்து போட்டு அவைகளை திருப்பி கொடுக்கவில்லை. லைக் சகையு, உனக்கு தெரியும், ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும். அப்படியான இது நிலைகளிலே இந்த மனம் திரும்பி இயேசுவாவின் விதைகளை எடுத்து, விதைகள் அவர் கொண்டு வந்த செய்தி, விதை ராஜ்யத்தின் செய்தி இயேசுவை சொன்னார். அதை வாங்கி எடுத்து விசுவாசித்தானே வாங்கி எடுக்கலாம். அதை இருதயத்திலே நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே நாட்டி அந்த ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் நாங்கள் போகும் நேரத்தில் இன்னும் ஒரு உவமை யேசுவா சொன்னார். அவன் விதையை நாட்டி நிலத்திலே, அது உண்மையான நிலம், ஒப்பாக சொல்லுகிறார், எங்கள் இருதயத்தில் ஆட்டி இரவில் தூங்கி பாலையில் எழுந்திருக்க அந்த விதை நிலத்திலே முளைக்கிறதாம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாகிய விதை இங்கே நாட்டப்பட்டால் முளைக்காதா? அப்படியானால் எத்தனை பேர் தகப்பன்மார்தான் மற்றவர்களும் சும்மா தெரியுமாங்கள். எத்தனை பேர் எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை, ஒரு தடவை தானே போகிறோம். நீ ஒன்று பஞ்சாதியை கொண்டு வந்தனியா, ஒன்று பிள்ளைகளை கொண்டு வந்தேனியா, உன்னுடைய வீட்டை கொண்டு வந்தனியா, உன் நாயை பூனையை கொண்டு வந்தனியா, நீ தனியா தான் நீ பிறந்தாய். நேற்றைக்கு முந்தினம் ஒருவன் எங்கேயோ ஒரு பாட்டிக்கு போய் சறுக்கி விழுந்து மண்டை உடைஞ்சு நேற்று அவன் உடலை கொண்டு புதைக்க கொண்டு போனார்கள் மட்டக்களப்பில். மனைவி பிள்ளைகளையும் விட்டு போன நிவர்த்தி பண்ண முடியுமா? மனைவியின் காயத்தை சடுதியாக இப்படியாக எடுபட்டால் புருஷன் நோ. எப்படிப்பட்டதான் ஒரு உலகம், எப்படிப்பட்டதான் ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே ஜீவிக்கிறோம். ஒரு தீர்த்தாப்பனோடு இனி இல்லை நெருக்கமாம். திருமணம் முடித்தவள், அவளுடைய மாமனார் மிகவும் நெருக்கமானவர், COVID-19 செத்து போனார். அதுக்கு பிறகு மிகவும் பாசமாக நெருக்கமாக இருந்த இந்த பெண் தகப்பனோடு திருமணமானவள். அவருக்கும் அது வந்து ஜெர்மனியில் கதையை சொல்லும் பொழுது பார்க்கல ஏறுபடி அவர் நித்திரை அடைந்ததும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தாட்டதுக்கு பிறகுதானே எனக்கு தெரிய வந்தது. என்னை பார்க்கவும் விடவில்லை, எப்படியாய் அவர் உயிர் போயிருக்கும் எல்லாம் சொல்றாள். இது என்ன உலகம்? வாழ்க்கையை இழந்த மனுஷன் பிசாசுக்கு அடிமையானான்.
வாழ்க்கை இல்லாத வெற்றிடமாக அவன் இருதயம் இருக்கிறது. மரணம் உள்ளே வந்து குடிகொண்டது பிசாசின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்ததனால், அந்த பழத்தை சாப்பிட்டது கீழ்ப்படிந்ததன் பிரதிபலிப்பு அறிகுறி. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவரது வார்த்தையை சாப்பிடுவது வேதியை சாப்பிடுகிற மாதிரி கீழ்ப்படியாமல் ஒன்றும் இல்லை. நத்திங். மனுஷன் உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டால் தன் வாழ்க்கையை இழந்து போனால் இந்த வாழ்க்கையை, தற்காலிக வாழ்க்கையை தனக்காக ஜீவித்து தன் மனக்கோட்டைகளின்படி தன்னுடைய பெருமையின்படி கண்ணின் இச்சை மாமிசத்தின் இச்சை வாழ்க்கையின் பெருமை அப்படியாய் ஜீவித்து வாழ்ந்து அதை இழந்து போவான். அதனாலே அவன் அடையும் பலன் என்ன? ஆனால் அநேக தரம் மழை பெய்தும் அந்த நல்ல பயிரை கொண்டு வராத நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். எபிரேயர் 6 கிறிஸ்தவம் 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 கிறிஸ்தவர்கள் சபை, என் சபை, உன் சபை, என் போதகர், எங்கு போகுது சனம்? மனக்குழப்பம், கன்ஃபியூஷன், குருட்டு போதகர்களால் வழிநடத்தப்பட்டு அவர் சொன்னாத காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து சொல்லாத காரியங்கள், நத்தார் பண்டிகை, உயிர்த்த ஞாயிற், இது ஒன்றுமே சொல்லவில்லை. வருஷம் அவருடைய பண்டிகைகள் என்று 7 பண்டிகைகள் இருந்தது. வாழ்க்கை இழந்த மனுஷன் அதை எப்படி பெற்றுக்கொள்ள போறான்? இங்கே உடல் மரணம் ஏற்படுவதற்கு முன்பதாக How he is going to receive? நீ ஒரு கத்தோலிக்க குடும்பம், SIPM-ஓ எதுவோ ஆங்கிலிக்கனோ அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனாலே அவர்கள் வாழ்க்கையை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றும், நீ அதிலே பிறந்ததால் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்றும் வஞ்சிப்பாக நம்ப வைத்திருக்கிறது. பேய் வாழ்க்கை எப்படி மனுஷன் பெற்றுக் கொள்கிறான் தெரியாது. That's why I'm let us speak. The Roman Catholics or Anglicans or anybody, they believe when they die, they're going to heaven. They know nothing about life. Yeshua chanadhi. Nani vali, nani unmai, nani valki. No. Manishan adhiyilai ilandhu pona valkaiya. அந்த வாழ்க்கையின் மரம் நடுவில் இருந்தது, அதில் சாப்பிடவில்லை. முதல்ல சாப்பிட்டது மரண பழத்தையும், தவிர்க்கப்பட்ட மரத்தில் பழத்தை. எல்லாம் சாப்பாடுல தொடங்குது, மரத்தில் தொடங்குது.
மரத்தின் பழத்துல தொடங்குது. பழத்துக்குள்ளே விதை எல்லாமே அவர் டிசைன் பண்ணினது எங்களுக்கு கூட விளங்கத்தக்கதாக. வெட்டாந்தரியை ஏற்படுத்தின உடனே தண்ணீர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடலாக குமிந்தது. அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்தது என்ன? மரங்கள், பயிர்கள், புல்லுகள், விதை கொடுக்கும் மரங்கள், பழங்களுக்குள்ளே விதையுடைய மரங்கள், அந்த அந்த ஜாதியின்படி அந்த சாதி. கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு தெரியாது. உலக ஜனங்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். அந்த கடல்ல மீன் போட்டு வைத்தது அதி உயர்ந்த தேவனும் மகனும் என்று தெரியாது. அதை பிடித்து கொண்டு வந்து சாப்பிட தெரியும். அதை போட்டு வைத்தவர் தெரியாது. முண்டங்களுக்கும் பேய்களுக்கு போய் அர்ச்சனை செய்வார்கள், அல்லது மந்திரவாதம் ஓதி மீனை பிடிக்க போவார்கள். என்னமோ கருவாடு தொண்டெல்லாம எடுத்து ஓதி போட்டு கொண்டு போறதான். இனி தங்களோடு மீன் பிடிக்க வரும் மற்ற தேவனாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள், வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், அவைகளை இவர்களுக்கு உள்ளே இருந்த பேய்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு சூனிய மாதிரி செய்ய பார்ப்பார்கள். எல்லா தோணிகளும் கரையில தான் நீ நிப்படுறது, எல்லாம் வீட்டை கொண்டு போறோம் தூக்கிட்டு. இருள் சூழ்ந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். தொடர்ந்து இருள் பெருகி கொண்டு போகிறது. ஜனங்களை இருள் மூடும் என்று சொல்லவில்லை, காரிருள். உனக்கு விளங்கும்படியா சொன்னால் பால் மூடும் என்று வைத்தால் பூமியை ஜனங்களை தயிராலே முழுவதுமாக திக் டார்க்னஸ், தட்டிப்பான டார்க்னஸ். இவர்களுக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்றே தெரியாது. தேவன் அதி உயர்ந்த தேவன் அசைப்பீர் என்று சொல்லி தேசங்களை அசைக்கிறார். சபைகளுக்கு தெரியுதில்லை, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு ஜெபிரதும் மந்திரி ஜனாதிபதிகள் முண்டங்களையும் பயங்கரமான பேய்களையும் வணங்குறோம் என்று தெரியாதவர்கள் அறிவார்களா? எல்லாருக்கும் கேள்வி. அந்த ஜெர்மன் அந்த பெண் கேட்ட மாதிரி, வாய் எதுக்காங்க? I love my father so much. I didn't even speak to him few words before his death. அவர் உயிரிழப்பதுக்கு முன்பதாக ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெண்டு மூன்று வார்த்தை நான் பேசவில்லை. எனக்கு தெரியாமலே கொண்டு போய் தாட்டுட்டாங்க. அங்க கொண்டு போய் எனக்கு விடையில் நான் போக அந்த வியாதி தொற்றுமண்டு. ஆனால் பயங்கர இந்த தயிரை போல திக்கான வஞ்சிப்பில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். பிசாசின் சித்தத்தை செய்ய அவனாலே புட்டிப்பட்டவர்கள், மயக்கத்திலே இருக்கிறார்கள். You can do nothing. பிசாசின் மயக்கம்
இது ஆபரேஷனுக்கு முதல் கொடுக்கிற மயக்கமா இருந்தால அது கொஞ்சம் மனத்தியால அது குறைஞ்சு முடிப்பாங்க. இது பேயின் மயக்கம். 2 தீமோத்தேயு 2:25-26 மனுஷனுக்கு வாழ்க்கை தேவையுண்டு. எவ்வளவு அழகாங்க அவர் இந்த கண்கள் காணக்கூடிய சிருஷ்டிப்பை, விதை, மரம், மரம் வளர்ந்து அந்த சாதியினுடைய பழங்கள், அந்த பழத்துக்குள்ளே அந்த சாதியினுடைய விதைகள், what more do you want? அந்த விதை எங்க பழத்துக்குள்ள இருந்ததோ, எந்த மரம் அந்த பழத்தை கொண்டு வந்தோ, நான் பின்பக்கமா போகிறேன், அந்த சாதியை தான் கொண்டு வரும் நாட்டினால். வேறொரு இது நான் காணவில்லை. முந்திரிய பழம் இங்கே இருக்கிற காரியம், இலங்கையிலே விதை வெளியாலே வைத்திருக்கிறார் அவருடைய ஞானம். இதை அந்த பழத்துக்குள்ளே வைக்கவில்லை, திருகி எடுக்கலாம். தரி மகனின் ஞானம் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அப்படியாக ஒரு நேரத்தில் நிறைய முந்திரிய மரங்கள் இருந்தது, எல்லாம் போய் சேர்ந்துட்டது. நான் சொல்கிறேன், பொழுது 50 வருஷங்களுக்கு முன் வெள்ளப்பெருக்குகள், சுனாமி, அப்படியாக சூறாவளி எல்லாம் வந்து போயிட்டு, என்ன 1978 சூறாவளி, தென்னை மரங்கள் எல்லாம் கடற்கரையில் விழுந்து இவைகள் போய் இப்ப சவுக்கு மட்டுமே இருக்கு. அதில் வந்து அதில் தடை பண்றது சவுக்க வளர்த்து வச்சிருக்கிறான், அது போட்டா அது கவனிக்க தேவையில்லை, அது தண்டப்பாட்டில் வளரு. மழையோ வெயிலோ ஒன்றும் தேவையில்லை, அதாவது அது கவனிக்க தேவையில்லை. நான் திருப்பி திருப்பி போடுறது, நீ உணர்வடைய, நீ வேலை செய்கிற நேரத்தில் எந்த குறைவனுக்கு சொன்ன காலம் போக முதல்ல புரியான டைம் பார்த்திருக்காது. வேலை செய்கிற நேரம் இடையிலேயே ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொண்டதை சிந்தித்துப்பார். லஞ்ச் சாப்பிடுற நேரத்தில் வேலைக்கு போய் உன் யோசனைகளிலே தேவன் கொடுத்த உதாரணங்கள் வரட்டும். அவன் சொன்னான், அப்படி நான் செய்கிறேன் தானே. இப்ப கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தெரியுது. ஆரம்ப புத்தகம் I have still not gone to the parable of the sower, விதை விதைக்கிறவனின் கதை, அதுக்கு நான் போகவில்லை இன்னும். எப்படி வித்தியாசமான நிலங்கள்,
தள்ளி வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு உவமை சொன்னான், விதை குறைத்து, அபவுட் தி சீட். ஒரு மனுஷன் விதையை நிலத்திலே விதைத்து இரவிலே தூங்கி பதிலே எழுந்திருக்க அது தானாய் வளருகிறது, அவனுக்கு தெரியாது. எப்படி என்று? அது தேவனுடைய வல்லமை. மரத்துக்கு கீழே அந்த மரத்தின் விதைகள் சில விழுந்திருக்கலாம், சில விதைகள் முளைக்கும். நான் ஒரு இணல் மரம் என்று போய் மாக மாதிரி மரத்துக்கு கீழே இருந்த விதைகளை எடுத்து வந்தோம். அது நாட்டி மூன்றாம் நாள் அந்த விதை பார்த்த முளை வர துவங்கி இப்ப இவ்வளவு உயரத்தில் நிற்குது. அது ஒரு அற்புதம். சிதவிலே விதை சரியான நிலமண்டபடியால் நேற்றைக்கு காட்டி முந்தின நாள் அந்த பூசணிக்காய் அந்த மனுஷனுக்கு தெரியவில்லை. என்ன ஒரு கொடி உண்டு வளருதுன்னு போய் சைட்ல பார்த்த மேலுக்கு அங்க போய் ஏறி பங்க கூரையில அந்த பூசணிக்காய். உங்களுக்கு உனக்கு எப்படியோ தெரியாது, அதை பார்க்க டேடியும் மகனுமோ எப்பொழுதும் ஒன்றாக வேலை செய்வார்கள். அவர்களுடைய திட்டம், ஞானம், அறிவு எப்படியாய் இருக்கிற வேண்டும் என்று அதை பார்த்த ஒரு அளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து இருதயம் உருகி போகிறது. இவைகள் தச்சியலாக வரையில் அதை எப்படி வருது? கற்பீஸ் அதை வெட்டி பார்த்தால் பூசணிக்காயின் விதைகள் அதுவும் இருக்கிறது. வாழ்க்கை தொடர தேவனுடைய செயலை தெரியாதவர்கள் இவைகளை இருதயத்திலே அறிந்து நோ அனுபவப்பட்டு அதை கொண்டு போய் நாட்டி வியாபாரம் செய்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களை எனப்பட்டவர்கள் கண்மூடி நித்திரை கொள்கிறார்கள். காணி இருந்தும் அவரது விதையாகிய வார்த்தையை வெறும் காதால கேட்டுட்டு வீட்டுக்கு போய் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு வேலைக்கு போய் வருகிறார்கள். நிலம் கவனிக்கப்படவில்லை, நிலம் பண்படுத்தப்படவில்லை. இருதயம் விதைக்க வேண்டும் என்று தெரியாத வஞ்சிப்பு, அல்லது முள்ளுகள் நடுவிலே கபடம், பொய், உருட்டு திரட்டு, மாயமாலம், துர்க்குணங்கள், பலரோடு சரியில்லாத நிலைமைகள், மன்னிப்பு கொடுக்காத நிலைமைகள்,
உலகத்தின் தொல்லைகள், வீட்டிலே, வெளியிலே, வேலையிலே பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த தோட்டத்திலே பத்தையாக இருக்கும் நேரம் அவருடைய வார்த்தையாகிய விதை தூவப்பட நேரத்திலே விழுந்து முளைக்குமா? எப்படி முளைக்கும்? இப்படியான ஒரு இருதயம் கொண்ட நிலத்திலே யாராவது கொண்டு தூக்கி எறிவார்களா? அப்படி இருந்தும் அவரது வல்லமை அந்த விதைக்குள்ள இருக்கிறதான சாடியாம மர அந்த விதை நிலத்தை தொட்டுட்டுட்டோ உடனே வந்துடும். இன்னைக்கு கல்லுகள் தள்ளி கொண்டு போற ஒரு காட்டொண்டு வைத்திருக்கிறோம் சின்ன மண்டியில் மாதிரி. அதை பார்த்த நேரம் சில புல்லுகள் எல்லாம் அதுக்கு மேல வளர்ந்து இவ்வளவு இதுல நிக்குது. அந்த புல்லின் விதையா அந்த மண்டிலுக்கு மேலே அது இரும்பு சாடியா மண் இருந்திருக்குது, அது வளர்ந்துடும். அழிவுள்ள விதைகள் ஒவ்வொரு மரத்தின் தந்தன் சாதியின் கொண்டு வரும் பழங்களும் பழங்களுக்குள்ளே விதைகளும் இவை அழிவுள்ளவைகள். இப்படியானால் அழிவில்லாத விதையாகிய அவரது வார்த்தை முளைக்காதா? முளைக்காதா? யார் இப்படி அந்த பூசணிக்காய் என்னமோ ஒரு கொட்டு ஒரு விதை அங்கே விழுந்து வீட்டுக்கு வெளியாலே கிச்சனுக்கு வெளியால தூக்கி எறிஞ்சதோ என்னமோ தெரியாது, அது வளர்ந்து கொடியங்கை மேலுக்கு போய் இதை கொண்டு வந்ததுனால் இந்த பூசணிக்காய் கேட்டால் நீ எப்படி வந்தாய்? யாரும் என்னை தூக்கி எறிந்தார்கள், விழுந்த இடம் கொஞ்சம் நல்ல மண்ணாக இருந்தது, வேரை விட்டு நான் வளர்ந்தேன், யாரும் என்னை கவனிக்கவில்லை. வளர்ந்து தேவனுடைய திட்டம் நிறைவு. என்னிடத்தில் கனி உண்டாகியது, இதுதான் என் கதை. யாரும் எனக்கு தண்ணீர் ஊட்டவில்லை. என்னை வந்து பார்த்து எப்படி வளர்கிறாய் என்று ஏதோ ஒரு சாய்ந்து போறதுக்கு படந்து ஒருவரும் செய்யவில்லை. தேவ திட்டத்தின்படி சாயலிலும் படைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட மனுஷன், வாழ்க்கை இழந்தவன்,
மறுபடியும் அங்கு வாழ்க்கை அவனுக்குள்ளே கொடுக்கும்படிக்கு தேவன் விதையாக அவரது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை தான் அவருடைய விதை. இந்த விதைக்கு ஒப்பானது அவருடைய வார்த்தை. இது அழிவுள்ள விதை. அவரது வார்த்தை வாயினால் வந்த சொற்கள் அழிவில்லாத விதைகள். மனுஷன் வயிற்று சாப்பாடினால் மட்டுமல்ல அழிவுள்ள உணவு. அது உயர்ந்த தேவனின் வாயிலே இருந்து வெளியே வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் ஒவ்வொரு விதையினாலும் அவன் வாழ்வடைவான். இயேசு வந்தது மனுஷனாகி பாவத்தின் தண்டனையை நீக்கி போட. நானே வாழ்க்கை. பிசாசு அந்த வாழ்க்கையை திருடினான். ஆதாம் எவாளிடத்தில் இருந்து ஏதேன்ல பொய்யை சொல்லி கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா, எந்த சபையா, அந்த சபையா, நாமைக்குரிய சபையா, பெந்தெகோஸ்ட் சபையா, அந்த கதை ஒன்று வேணாம். விதை விழுந்ததா, வாழ்க்கை என்னும் மரம் முளைத்ததா, அந்த மரத்திலே பழம் வந்ததா, அந்த விதையில இருந்து வெளியே வந்த அந்த வாழ்க்கை இயேசுவாவின் வாழ்க்கை. வாழ்க்கையின் மரம் நடுவில் இருந்தது ஏதேனே, the tree of life, life Zoe. இன்னும் எத்தனை நாட்களுக்கு தெரிய போறாய் வஞ்சிப்பிலே? நாளைய தினம் நிச்சயமா உனக்கு என்ன, அந்த மனுஷன் அந்த குடும்பத்திலே அந்த தகப்பன் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு தானே வாரணுண்டு போனது. அன்று இரவே சரியே மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு பூமியை விட்டு பிரிந்தாச்சு. அவர் மறுபடியும் அழுகுவாரா? நிச்சயம் அவரை அறிந்து வாழ்க்கை உள்ளே வந்திருந்தால் முதலாவது உயிர்த்தெழுதலில், அல்லது இரண்டாவது உயிர்த்தெழுதல், அதிலே உள்ளவர்கள் எரிகடலுக்குள்ளே போவார்கள். வேத வாக்கியங்களை குழப்பவோ மாற்றவோ முடியாது. நான் வரும்பொழுது அவர்களை எழுப்புவேன். அவரது குரல் கேட்டு அவருக்கு பின்னால போய் இங்கே வாழ்க்கையாகிய விதைகளை வாங்கி எடுத்து நாட்டினவர்கள் தங்கள் நிலமாகிய தோட்டமாகிய இருதயத்தை கண்காணித்து பாதுகாத்து மாயமானம் என்கிற முட்கள் பொய்யங்கிற கபடங்கள் சகலவித கபடம் விரோதங்கள் அவற்றோடு விதை வளராது. We will study about that quickly
இவைகள் தான் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்பி நிலத்தை பண்படுத்த வேண்டும். முற்களுக்கு நடுவில் விதைக்க முடியாது. எரமியா நாலாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் தகப்பன் என்ன விதமாக ஒரு ஜனத்தை ஆபிரகாமின் சந்ததியை அழைத்து என்ன புத்தி எல்லாம் சொல்லி அவர்கள் கேட்க மாட்டேன், எப்பயும் வந்து கட்டளைகள் மீறினதால் மிக குறிப்பாக ஓய்வுனாலே அரசதிக்காததுனாலே தேசம் அங்கு துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது ஒன்றொன்றாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பு உங்களை கைவிட்டேன், get out, I don't want to know you. அப்படி என்ன அனாதி அன்பினாலே உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உங்களை இழுத்துக் கொள்ளுவேன். எரேமியா 33:1 33:1 முந்தின காலம் முதல் யகுவாய் எனக்கு தம்மை காண்பிப்பார் காண்பித்தார் என்பாய். ஆம், அனாதி முடிவில்லாத அன்பினாலே உன்னை அன்பு கூர்ந்தேன், காருண்யத்தினாலே மனதுருக்கத்தினாலே உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இது மனுஷனுக்கு விளங்குமா? அவரது வார்த்தையாகிய செய்தி, ராஜ்யத்தின் செய்தி, அதுதான் விதை. ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உணராது இருக்கும் பொழுது மத்திய 13:19 the message of the kingdom is the seed of Elohim.
விதை தேவனுடைய வார்த்தை, செய்தி ராஜ்யத்தின் செய்தி என்று மத்தியாக கூறுகிறான். புறஜாதியார் அல்லது யூதர்கள் எருசலேமிலே தொடக்கம் அவர்களுக்கு துவப்பட்டது ராஜ்யத்தின் விதை, அதைத்தான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இட்ஸ் த சீட். இந்த வெள்ளக்காரன் அமெரிக்கா கனடா அதை பிக் பண்ணி எடுத்த இந்தியா ஸ்ரீலங்கா பவுல் அவன் சொன்ன வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு சரியா விளக்கம் தெரியாமல் பீட்டர் சொன்ன மாதிரி 2 பீட்டர் 3:15-16 பிள்ளையா விளங்கிக் கொண்டு வேதமாக்கியங்கள் புரட்டி இருக்கிறார்கள். எல்லா கடிதங்களிலும் இவைகளை குறித்து பேசுகிறது பீட்டர், பேசியிருக்கிறான் பவுல். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள், சில போதனைகள் அறிகிறது கரிதாயிருக்கிறது. கற்றுக்கொள்ளாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள், விளக்கம் இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டு தலைகளாக்குறது போல, வஞ்சிப்பாக்குறது போல, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பவுல் ஒரு இடத்தையும் சொல்ல இல்லை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கூடாது. அப்படியானால் இயேசுவா சொன்னது போய் யார் உண்மை, இயேசுவாவா பவுலா? ஜீசஸா அல்லது பவுலா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள். எங்க போயிட்டது கிறிஸ்டியானிட்டி? எங்க போயிட்டான் வெள்ளக்காரனும் கருவலும் பிரவுனும்? இப்படியான அநேகமான பொய்யான இதுகள் படிப்படியாக வந்து பேர் இல்லாத ஒரு ஆவியை மூண்டாமல் என்று வைத்தது, ஒரு ஆவியை ஏற்படுத்தி ஒரு ஆளாக அவர்தான், அந்த ஆவிதான் தேவனுடைய விதையாகிய யோசுவாவை மரியாளின் கற்பத்துக்குள்ளே கொண்டு வந்தது என்று பிரசங்கம் பண்ணி பெரிய ஊழியக்காரர்களாம், அநேக பேர் அவர்களை பின்பற்றுகிறவர்களாம் கொண்டு வந்து கடைசியை என்ன சொல்லப்பட்டாங்க, இந்த மூன்றாம் ஆளுங்கிற ஆவிதான் யோசுவாவின் தகப்பனாம். அவருக்கு தெரியாத அறிவு, யோசுவாவுக்கு தெரியாத அறிவு. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி professing themselves to be wise, and they became fools, idiots. என்ன சொல்லி பைத்தியக்காரராகி became mad. யோசுவாவின் தகப்பன் ஆபிரகாமின் தகப்பன், அதி உயர்ந்த தேவன், அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை, அவரை ஒரே தேவன். டேனியலின் தேவன், மோசேயின் தேவன், நேபுகட்நேசர் நீ அறிய வேணும்.
வானங்களிலேயோ அதை உயர்ந்த தேவன் ஒருவர் உண்டு. ராஜ்யங்களில் மனுஷனின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். நீ அதை அறியும்படிக்கு இதை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வந்தது அந்த ஊமைகள் எல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது ராஜ்யம் இயங்கும் முறை ஓடி வலிக்கும். The parables without one exemption, ஒன்று கூட தவிர்க்காமல் எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் முறை என்பதை குறித்து யோசுவா நதியை உள்ளே கொண்டவராக அவைகளை கற்பித்தார். You understand? நேற்றைய தினத்தில் உன் தோட்டத்திலே ரெண்டு விதை விதைக்காது என்று சொன்னது. தேவனுடைய விதையையும் உலகத்தின் விதையையும் விதைக்காது. ஒரே சாதி மிருகங்களைத்தான் இணைய விட வேண்டும். பாலியலில் இது ஓடி எங்கு வலிக்கிறது? அவருடைய விதையால் பிறந்த நீ முதலாம் பீற்று 1:23 பேயினுடைய விதையை கொண்ட ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆம்பளையை என்னென்று ஒப்பந்தம் பண்ணுவாய்? குதிரையும் கழுதையும் பிறக்கிறது கோவரு கழுதை போனி அல்லது மியூல் என்று சொல்வார்கள். மியூல் அது வந்து நடுவில் இருக்கு. கழுகோ ரெண்டுக்கும் பிறக்கிறது நடுவில் இருக்கிறது மியூல். அது இனப்பெருக்கம் செய்யாது. நோ, தேவனுடைய ஒழுங்கிலே அது இல்லை. இவைகள் அறிய வேண்டும். வாழ்க்கை விதைக்குள்ளாக இருக்கும் வாழ்க்கை விதை வார்த்தை வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை அந்த வாழ்க்கை தானே யோசுவா. நானே வாழ்க்கை. அது வளர்ந்து எப்படிப்பட்ட மனமா வரும்? We will come to all that. அவருடைய வார்த்தை என்னும் விதை அழிவில்லாத விதை. அதை கொண்டவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். மனுஷன் எல்லாம் புல்லை போலவும் அவனுடைய மகிமை புகழ் எல்லாமே புல்லின் பூவை போலவும். காற்றடித்தது ருவாக் அவருடைய பிரசன்னம். உலர்ந்தது பூ உதிர்ந்தது. யாவையின் வார்த்தையோ அவரது விதையோ இன்றைக்கும் நிலைத்திருக்கும். இதை இருதயத்திலே வைத்திருந்த பீட்டர்
எப்படியாய் அவரது வார்த்தையாகிய விதை உள்ளே நாட்டப்பட்டு அதனாலே நாங்கள் அந்த புதிய வாழ்க்கையை ருசித்தோம். The gift of heaven, Yeshua-வின் வாழ்க்கை அந்த வெளிச்சம் உள்ளே வந்து ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் எபிரேயர் 6:4 பரிசுத்தாவியில் பங்கடையப்பட்டும் பரம ஈவு பரிசுத்தாவி டாடியும் மானும் ரெண்டு பேர் ஒரே ஆவி இதை வைத்து தான் அடிப்படையாக சொல்லி முதலாம் பீட்டர் 1:23 எப்படி சொல்லிப்பட்டு பிறகு இந்த யஷாயாகு ஏசையா சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறான். 24 இந்த வார்த்தையினாலே தான் புதிய வாழ்க்கையை பெறுகிறார்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷர்களின் மகிமையெல்லாம் புல்லையும் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. யகுவாவின் வார்த்தையோ அவரது விதை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த விதை தான் அவர் அறிவித்த ராஜ்யத்தின் செய்தி. நான் மற்ற பட்டணங்களுக்கும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை விதையை விதைக்க வேண்டும். அதற்கு அங்கே அனுப்பப்பட்டேன். விதைக்கிறவர் மனுஷனின் மகன் யாஷுவா. அதெல்லாம் இருக்குது. The one who sows is the Son of Man. You want to see that scripture? The one who sows மத்தேயு 13:37 நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷனின் மகன். நல்ல விதை உண்டானால் கெட்ட விதை உண்டு, அது பெயின். இவங்க நித்திரம் கொண்டுட்டாங்க, அது வந்து விதைச்சு போட்டு போயிட்டு. இப்படித்தான் பல சாதிகள் உள்ளே வாரதே சபை கூடுதலுக்குள்ளாக எல்லாரும் இதுதான் வஞ்சிப்பு. ரட்சிப்புங்கிற சொல் வஞ்சிப்பு. அவன் வந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்று கேட்கவில்லை. வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எந்த நன்மை நான் செய்ய வேணும்? வாலிபன் பணக்கார வாலிபன் ராஜ்யத்தின் வாழ்க்கை அல்லது நித்திய வாழ்க்கையை அடைவதற்கு என்ன நன்மை செய்ய வேணும்? யேசுவின் வாழ்க்கை வார்த்தையாகிய விதைக்குள்ளாக இருக்கிறது. அந்த விதையிலே பழுதடைந்த பூச்சி விதை ஒன்றுமே இல்லை. அவர்
அவருடைய வாழ்க்கை சபையிலே இல்லை, போதர் கொடுக்க முடியாது. மனுஷன் இழந்த வாழ்க்கை அஷுவாவுக்குள்ளே, அவரே வார்த்தை, அவரே விதை, மகனை உடையவன், வாழ்க்கையை உடையவன். என்ன ஜீவன் என்று போட்டிருக்கு, வாழ்க்கை, மகனை உடையவன், வாழ்க்கையை உடையவன், மகன் விதை, மகன் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை இல்லாமல் நாட்டப்படாமல் விதை என்னென்று வாழ்க்கை வாழ்றது. சபையில் இருக்கிறேன் 28 வருஷமா, ஹூ கேர்ஸ். யேசுவா அதை சொல்லிப்போட்டு, அதான் எந்த இடத்துல எது பேச வேணும் என்று கற்றுக் கொடுத்தார் டேடி. எந்த இடத்துல எது பேச வேணும், எப்படி பேச வேணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். யோகானம் 12:48-49. அவர் என்ன சொன்னார், அதுகளை சொன்னதுக்கு பிறகு லூக்கா 8:16 அந்த மனுஷன் இருதயத்தை பண்படுத்தி கபட மாதிரி எல்லாத்தையும் நீக்கி மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியாகிய அந்த விதை அதை நாட்டும் நேரம் அது விழுந்து முளைக்கிறது. சிலர் 30, 60, 100 அதுக்கு பிறகு சொல்றாங்க, விளக்கி கொளுத்தி மறைத்து ஒழித்து வைக்காமல், கட்டிலுக்கு கீழே வைக்காமல், எல்லாரும் காணும்படிக்கு அதை விளக்கு ஸ்டாண்டில் வைக்கிறான். புது விதை விதைக்கப்பட்டது, வாழ்க்கை உள்ளே இருந்தது, வளர ஆரம்பித்தது. வாழ்க்கை என்கிற மரம் ஆகிய யஹுஷுவா, அது அது அந்த மரத்தை கொண்டு வரும். வண்டி விதை வண்டிக்காய் மரத்தை கொண்டு வரும், தக்காளி விதை தக்காளி மரத்தை கொண்டு வரும், பழங்களை கொண்டு வந்து தக்காளி விதைகள் அந்த பழங்களுக்குள்ளே இருக்கும். முதலாம் பீட்டர் ஆரம்ப புத்தகம் 1:11, அவங்க ரட்சி கட்டவங்க பன நிறத்தில், அவருக்கு தெரியும் எந்த நேரம் உண்டு சாப்பிட இல்லாதுன்னு. அவர்கள் இச்சித்து கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் கொடுக்கிறேன் இறைச்சி, எது வரைக்கும் தெரியுமா, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, மூக்காலையும் வாயாலையும் வரும் வரைக்கும் கொடுப்பேன். அது மாதிரி இந்த விதை உள்ளே போய் விதைக்கும் வரை, விழும் வரை, முதலில் தாப்பன்மார் பிசி பிசி ஓடி தெரிகிறார்கள். பக்கத்தில் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணுவாங்க,
அதுக்கு கூட நேரம் இல்லை. நிலங்கள் 1:11 So why is it that I'm going to speak until I have nothing more to speak? எதுவரைக்கும் பேச போறோம் தெரியுமா? இந்த வார்த்தை எல்லாமே அப்படித்தான். நான் முதுபோக்கும் முன்பு கொடுத்த செய்திகள் இடையில விட்டுட்டு போக எனக்கு வழி நடந்தது இல்லை. வார்த்தை விதை, விதைக்குள்ளே வாழ்க்கை, வாழ்க்கை வளருது, மரமாகிறது, பூ வருகிறது, காய் பழம், பழத்துக்குள்ளே மறுபடியும் தொடங்குகிறோம் விதை. கண்ணுக்கு முன்னால வச்சிருக்கிறார், இதுதான் என் ராஜ்யம். நீ எப்படி கனி கொடுக்கிறாய்? அவர் கேட்கிறார், ஹாவ் கனியா கொடுக்கிறாய் அல்லது நாச்சிக்காயா? அதன் பின் அதி உயர்ந்த தேவன் நிலம் தாவரங்களை முளப்பிக்கட்டும். There was nothing there. தண்ணீர் முழுக்க மூடி இருந்தது. எல்லாத்தையும் அழுத்தி போட்டு வட்டாந்தறி உண்டாக்கிட்டு பண்ணு பாருங்க. தறி உண்டாக்குறார். இதுக்கு மிக பெரிய ஒரு ரகசியமும் வெளிப்படுத்துதலும் இருக்கப்படும், அது எனக்கு தெரியாது. நான் நிலம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? எங்களுடைய இருதயம், மனம், சித்தம், உணர்ச்சிகள் இதான் இருதயம். மனுஷன் ஆவி அல்ல, ஆத்மாவும் அல்ல, உயிருள்ள சிருஷ்டி. சுவாசிக்கும் மனுஷனானான். சுவாசம் உள்ளே போவதற்கு முன்பர் அவன் உடல் நிலத்திலே இருந்து உண்டாக்கினார். சுவாசம் இருக்கவில்லை. டேடி மகனும் சேர்ந்து நடப்பித்தார்கள். டேடி என்ன செய்கிறாரோ அதே மகனும் செய்கிறார். தாமாக சுகமாய் ஒன்று செய்ய மாட்டார். அடிக்கடி இவைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உங்கள் கண்கள் மறுபடியும் பார்க்கிறது நல்லது. டேடியும் மகனும், மகனும் டேடியும். அவர் என்ன செய்ய பார்க்கிறாரோ அதே செய்வார்கள். சுயமாக ஒன்று செய்ய மாட்டார். சொன்னதும் தாவரங்களை முளப்பிக்கட்டும், முளப்பிக்கட்டும். விதை தரும் பயிர்கள், விதையுள்ள பழங்கள் கொடுக்கும் மரங்கள் முளைப்பிக்கட்டும். That's a miracle.
அவை ஒவ்வொன்றும் தன் தன் எண்ணத்தின்படியே முளைப்பை கட்டும். அப்படி ஆயிற்று. நிலம் தாவரங்களை முளைப்பித்தது. விதை தரும் பயிர்கள் அவற்றின் இனங்கள் படியேயும், விதையுள்ள பழங்களை கொடுக்கும் மரங்கள் அவற்றின் இனங்கள் படியேயும் முளைப்பித்தது. அவர் சொன்னது வார்த்தை. விதை தரும் மரங்கள், அதிலே பழங்கள், பழங்களுக்குள்ளே விதைகள் உள்ள அந்த அந்த ஜாதியின்படி. பொருளையும் விதையை பரப்பிக்கும் பொண்ணுகளையும் பூமியில் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய பழங்களை தங்கள் தங்கள் சாதியின்படியே பப்பாசி விதையை நாட்ட தக்காளி வாரதில்லை. வை தேவன் கட்டளையிட்டபடியால் அந்த அந்த தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் பல மரங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றால் அப்படியே ஆயிற்று. பூமியானது பிள்ளையும் தங்கள் தங்கள் இனத்தின்படியே விதையை பரப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் இனத்தின்படியே தங்கள் தங்கள் விதையை தங்கள் 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 Jambu? Oh, we have this jambu fruit, Sri Lanka. Adukullellame enna vidhamen senneyidhe manishanukku thevai endha varshathile endha kaalathile kondu varavanum ellam avarude arivu. Idhu oru inam ஜம்புதான். ஒரே இனத்தில் வேறொரு வகை அவரது ஞானத்தின்படி. சோ அப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கும் மரங்களை முளைப்பித்து அதுவும் இந்த தேவன் அதை நல்லதென்று கண்டார். மாலை நேரமாகி விடிய காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. ரெண்டாம் நாள் தான் இவைகள் நடந்திருக்குது. மனுஷன் சாப்பாடு ஏற்கனவே முதல்ல மலைக்கு பண்ணித்தார். மனுஷன் இன்னும் சிரிக்கப்படவில்லை. இரண்டாம் நாளிலே நடந்தது. நான் மத்தியாவு 7:16 போலி தீக்கதரிசிகளை கள்ள தீக்கதரிசிகளை குறித்து விழிப்பாயிருங்கள். போலியான விதைகளை கொண்டு வருவார்கள். இவர்கள் செம்மறியாட்டு தோலை போத்திக் கொண்டு உங்களிடம் வருவார்கள். ஆனால் இருதயத்திலோ அவர்கள் கடித்து குதறுகிற ஓநாய்கள். அவர்களது பழங்களினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள்.
மரத்திலே இருந்து திராட்சை பழங்களையும் முச்செடிகளிலே இருந்த அத்தி பழங்களையும் முட்புதர் முச்செடி புதர் ஆய்வார்களா இல்லையே? அதே போல ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல பழங்களை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பழத்தை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்க மாட்டாது, ஒரு கெட்ட மரமும் நல்ல பழத்தை கொடுக்க மாட்டாது. நல்ல பழங்கள் கூடாத ஒவ்வொரு மரமும் வெட்டி விழுத்தப்பட்டு நெருப்பில் உள்ள நெருப்புக்குள்ளே எறியப்படும். இவ்வாறு அந்தந்த பழங்களினால் மரங்களையும் மனுஷர்களையும் இனம் கண்டுகொள்ளுவீர்கள். இப்ப இயேசுவா தேவனுடைய வார்த்தை யோகனன் 1:1 வெளிப்படுத்தின புத்தகம் 19:13 ஓகே. அவர் விதை, விதைக்குள்ளே வாழ்க்கை, அவரே வார்த்தை, அந்த வார்த்தை விதை, விதைக்குள்ளே வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை வெளியே வந்து விதையில இருந்து அது மரமாக வேணும். என்ன மரத்தை கொண்டு வரும்? தேவனுடைய விதை என்ன மரத்தை கொண்டு வரும்? எந்த சாயலிலே வரும்? மகனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வரும் நேரத்திலே அவர்கள் அதிபதியாகிய அவரை விடுதலையின் அதிபதியா பாடுகளால் பூரணப்படுத்துவது அவருக்கு பெரியமாயிட்டு. விதையில இருந்த என்ன மரம் வரப்போகுது? இயேசுவாங்கிற வாழ்க்கையின் மரம். அந்த மரம் இயேசுவின் கேரக்டரை கொண்டு வரப்போகுது. அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படையை கொண்டு வரப்போகுது. அவர் ஜீவித்தது, அவர் சிந்தனை பண்ணது, அவர் செயல்பட்டது, அவர் பேசியது எல்லாமே தேவனுடைய வாழ்க்கையின் மரம், விதை மரமாகியது அவருடைய வாழ்க்கை. அப்ப அந்த விதை நாட்டப்பட்டால் எந்த மரம் வரும்? அதே சாதியான மரம் தான் வர வேணும். அதுதான் இயேசுவா சொல்லுகிறார், அவர்களுடைய பழங்களால் பிடிப்பீர்கள். பிசாசின் விதைகள் உண்டு, தேவனுடைய விதையாகிய வார்த்தை யோசுவா உண்டு. ஆட்டத்தோரில் போத்திக் கொண்டு இந்த ஓநாய்கள் தேவனுடைய பிள்ளைகளை போல இந்த கழுதிக்க தசைகள் வருவார்கள். எப்படியாய் சமையலை பலர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஈத்தை விட்டு புறப்பட்ட ஜனங்களுக்குள்ளே there was a mixed multitude. ஒரு தரப்பட்ட ஜனங்களும் புறப்பட்டு வந்தார்களாம். 8:11 Maybe it's 4.
தான். அவர்களுக்குள் இருந்த பல சாதிகளான அந்நிய ஜனங்கள் அங்கே இருந்து வந்தார்கள். எகிப்திலே இவர்கள் புறப்பட்டு போக நாங்களும் மாற வேண்டும், அவங்களோட விஜயம் வந்துட்டாங்க. இப்படித்தான் குடும்பங்களிலே இருந்து அங்கே இங்கே இருந்து வேறு கிறிஸ்தவ கூட்டங்களில் இருந்து வந்து போடுறது காகம் வந்து இருக்கிற மாதிரி மரத்துல இப்படித்தான் மாறுறது. இவர்கள் பிரச்சனை கூடியவர்கள் இப்படியே அந்த நல்ல விதிகளும் இப்ப ஞாபகம் நீ நல்ல விதி விதை அப்ப இப்படி இந்த பதர்கள் வந்தது. எதிரி எதை செய்தான் அந்த தோட்டத்தை பார்க்க வேண்டியவர்கள் நித்திர போயிட்டாங்க. நான் சொல்றேன் கருதாவில் இருந்தார்கள். அவன் மெதுவும் கொண்டு வந்து தன் விதைகளை விதைச்சு போட்டான். உதாரணம் யேசுவா பேசி மோதிய அந்த பரிசேய சதுசேயர் வெளியிலே அவர்கள் யூத போதகர்கள் உள்ளே ஓநாய்கள் புளியான விதை இவர்கள் தான் பிளான் பண்ணது. நல்ல விதையாகிய தேவனுடைய ஒரே விதையாகிய யோஷுவாவை கொண்டு போய் கொல்ல புளியான விதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது, உண்மையான விதையை எதிர்க்கும். Is everything to do with seeds? What kind of seed do you have? என்ன விதைகளை விதைக்கிறாய்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அத்தையே அறுப்பான். எந்த நாடும் எவைகளை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள். இலங்கையிலே எப்படிப்பட்ட விதைகள், என்ன பயங்கரமான மோசமான விதைகள் பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ 50-75 வருஷமாக பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருக்கிற நேரமும் விதைத்தார்களோ அதைத்தான் அறுவடை செய்வார்கள். அநியாயம் விதைச்சால் அநியாயத்தை அறுப்பார்கள், பொய்யை விதைச்சால் பொய்யை அறுப்பார்கள். நீர் எல்லாத்தையும் அகற்றி போட்டு தண்ணீர்களை விலக்கி கடல்களாக அது குவிஞ்சிருந்தது. வெட்டாந்தரை வந்தது, உடனடியாக விதைப்பு மரப்பும் விதைப்பு விதை தரும் மரங்கள் அந்த விதையுடைய கனிகள் பழங்கள் அந்த அந்த சாதியின்படியே உண்டாகட்டும் என்று சொன்னார். ரைட். மனிதர்களின் அட்டகாசம் பெருகி பாவம் பெரிய நோவாவின் காலத்திலே வெள்ளப்பெருக்கை கொண்டு வந்தார். என்ன நடக்கும் மரங்களுக்கு? கான். அதுக்கு பிறகு 8 என்ன சொன்னார்? இஸ் ஸ்டார்டிங் அப் த பிகினிங். விதைப்பும் அறுப்பும் மாறாது. He's starting up again. What a creation. What a wonderful, mighty God we serve.
பகலிலே எழும்புகிறான். நிலமானது முதல் முளையையும் அதன் பிறகு இலையையும் அதிலே கதிர் அதிலே தானியம் அது எப்படி கொடுக்கிறது அவனுக்கு தெரியாது. He is talking about the miracle of the seed. Camera with a different speed. That's why you can take it like this. இவன் கல்லுகளும் முள்ளுகளும் அதுகளுக்குள்ள வளருமா? இல்ல, நல்ல நிலந்தவை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை பல மனுஷர்களுக்குள்ளே விழுந்து முளைக்கவில்லை, பிரயோஜனப்படவில்லை. யேசுவை சொன்னார், நீ நிலத்தை பண்படுத்தவில்லை, you are too busy. நீ மனம் திரும்பவும் இல்லை, உன் இருதயம் எல்லாம் நெறிஞ்சு முள்ளும் அதுவும் எதுவும். அந்த முட்கள் நிறைந்த தோட்டம் எப்பொழுது நாட்டினாய்? உன் இருதயம் நிலமாகிய இருதயத்திலே வார்த்தை கொடுத்த 5 வருஷம், 10 வருஷம், 15 என்ன நடந்தது? எல்லாம் பூச்சி வீதையா? மூஞ்சையும் மாறையில் தலையெழுப்ப பார்க்கிறாய், கண்ணுக்கு பூசுறத பார்க்கிறாய், முகத்துக்கு ஃபவுண்டேஷன் போடுற பார்க்கிறாய், எதுவோ தாடி வளர்க்க பார்க்கிறாய். உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தாயா? அடே, நான் கேட்டுக்கிட்டே போறேனே. விதையில் ஒரு பழுதும் இல்லை, இறுதியும். லோகம் 6:44, ஒவ்வொரு மரமும் அதன் பழத்தினாலே இனம் காணப்படுகிறது. அதாவது ஒரு ஆள் அந்நிய பாச பேசுதா? தண்ணி மாதிரி ஓடுது. அதை கண்ட அடையாளம் காண சொன்னவர் அத்தூ கதை. அதை பேசி போட்டு துரமான ஆட்டுத்தோல் உள்ளுக்கு ஐநாஸ். ஐநாஸ் தெரியுமா? 4-5 சேர்ந்ததோ சிங்கத்துக்கு பால்பிடேஷன் வரும். They always work together. They kill it. தப்பே இல்லாத
பயன்படுத்த கிடக்குது தெரியுமா சிங்க பார்த்து கொண்டு பின்னால திரும்பி அங்க கடிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும். ஒண்டா சேர்ந்து வந்து எல்லாம் வாழ்க்கையில அறியோட ஐநாஸ் ஐநாஸ் இருக்குது தெரியுமா பைபிள்ல ஐநாஸ் போட்டிருக்கிறார். நான் பார்த்தேன் இதை போட்டாடி I think it's Isaiah. Hainas. Good will tell you. I want to show you தமிழ்ல எப்படி போட்டிருக்கேன்னு பார்ப்போம். இது நரி இல்லை, பொல்லாத பயங்கரமான ஒரு சாதி. காட்டு மிருகங்கள் அங்கே பழுத்து பழுத்து கொள்ளும், ஊழையிடும் பிராணிகள் அவர்களை வீடுகளை நிரப்பும். சே ஐநா சில சினமே இல்லை. கோட்டான் கோட்டான் அங்கு கோட்டா கோட்டான் அங்கு ஓரிகள் ஓரிகள் என்று போட்டிருக்கு. இந்த NASB la parango Hainas will howl in the 45 towers. I am shattered to how daddy remembers to put these animals. Ajune nalanji chedudu undalla singam vetukku motta வல்லவனுக்கு வல்லவன் ஓகே. We will say this and we will bring it to an end to today. நல்ல மரம் எதுவும் கட்ட பழத்தை கொடுப்பதில்லை, கட்ட மரம் எதுவும் நல்ல பழத்தை கொடுப்பதில்லை. ஒவ்வொரு மரமும் அதன் பழத்தினாலே இனம் காணப்படுகிறது. முட்புதர்களிலே இருந்து ஒருவரும் அத்திப்பழங்களை பறிக்கிறதில்லை. முட்புதர்களில் இருந்து திராட்சை பழங்களை ஆகிறதில்லை. நல்ல மனுஷன் தன் இருதயத்தை நிரம்பி வைத்திருக்கிற நன்மையில் இருந்து நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வருகிறான், பேசுகிறான். கெட்ட மனுஷன் தன் இருதயத்தில் நிரம்பி வைக்கிறபடியே தீய காரியங்களை தீமையில் இருந்து வெளியே கொண்டு வருகிறான். ஒரு மனுஷனின் இருதயத்தின் நிறைவனாலே அவன் வாய் பேசும். மத்தியாகு 12:36 There is life in every seed. தேவன் உண்டாக்கின மரங்களின் அதில் வந்த பழங்களுக்குள்ள இருக்கும் விதைகளில் ஒவ்வொன்றுக்குள்ளும் உயிர் வாழ்க்கை லைஃப் இன் தி சீட். நாட்டு வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தேவன் பஞ்சபாதம் உள்ள தேவன் அல்ல,
இருக்கா இல்லை என்று தான் கேள்வி. ரசிக்கப்பட்டாயா? பைத்தியம். யேசுவா எவரிடமே அப்படி கேட்டதும் இல்லை, ரட்சிப்பு பெற்றாயாண்டு அப்போஸ்தலர் கேட்டதும் இல்லை. ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ பாவ அறிக்கை செய், பாவியின் இந்த அறிக்கை ஜபத்தை செய், ஐ எம் எ சின்னர், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, கம் இன் டு மை ஹார்ட், கம் ஃபார்வர்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாரு ஒன்றுமே, எல்லாம் கிறிஸ்தவத்தின் பைத்தியம். விதையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். விதையை கொண்டு போய் என்ன நாட்டவனும் அல்லது போயிரும். கொர்னிய வீடு ஏற்றுக்கொண்டது விதை. தேவன் அதை அரேஞ்ச் பண்ணினார். பீட்டர் கொண்டு போய் ராஜ்யத்தின் செய்தி எனப்பட்ட விதைகளை அங்கே தூவ பெற்றுக்கொண்டவர்கள் மேல் டாடி மகனும் வந்து இறங்கினார்கள். இவைகளை நீ தனியா இருந்து சிந்திக்க உனக்கு தெரியாமலே உன் வாயில சிரிப்பு வரும். என்ன மர்மம், அற்புதம் இது. அல்லது உன் தோட்டத்திலே போய், அல்லது ஏதாவது நாட்டி இருந்தேன், ஒரு ஒன்றையாவது நாட்டலையா? அப்படி சொம்பறியா நாட்டிப்பான, நாட்டிட்டு பார், அது எப்படி வளர்றதுண்டு. இடைக்கடை வெட்டி பார், பார்த்து அதை வளர்றது. மேலே மானத்தை பார். என்ன சிறு பிள்ளைகளாக விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நோ வே. அந்த மரத்தை பார்த்து கொண்டு யூ கேன் டாக் டு டாடி, ஹவ் வண்டர்ஃபுல் ஆர் யுவர் வொர்க்ஸ், மைட்டி ஆர் யுவர் டீட்ஸ். வாயால் விவரிக்க முடியாது. அதான் அன்றைக்கு சொன்னேன், பழம் பழமாக காய்ச்சி கொட்டு மர மரத்துக்கு முன்னால போய் நின்று உலகத்தான் பார்ப்பாங்க, எப்படி இதுகளை ஆஞ்சு விழுங்குற, அல்லது எப்படி இவைகளை விற்கலாம் உலகத்தான். அவருடைய வெளிச்சம் பெற்றவர்கள் நான் கனி கொடுக்கிறேன். இந்த மரத்துக்கு சிந்தனை இல்லை, வாய் சொற்கள் இல்லை, நிறைய பழங்களை கொடுக்கிறேன். நான் என்ன பழங்களை கொடுக்கிறேன்? அழைக்கப்பட்டோம். அந்த கனி நிலைத்திருக்கும் படி அழைக்கிறேன். ஒருவரின் நிலைத்திருந்தால் அநேக பழங்களை கொடுப்போம். உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாராக. யஹோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கிருபையாய் இருப்பாராக. யஹோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி
உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவது. சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் சபை கூடுதல் எல்லாம் குறைக்கப்பட்டு தேசங்கள் ஜனங்கள் தடுமாறும் நேரத்தில் நான் அது மன்னாவை கொடுக்கிறேன். சாப்பிட்டு கீழ்படிய கவனமாயிருக்கிறேன். Till then, God bless you. Peace be unto you. Shalom.